தோழர் தொழிலுக்கு வணக்கம். ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னாக்கா, திட்டமிட்டபடி இந்த காலேஜில் எந்த பேட்சுமே வந்து நடக்கல. 8 மணிக்கு எழுத வேண்டிய பேட்ச் வந்து 9 மணிக்கு எழுதிருக்காங்க, 9 மணிக்கு எழுத வேண்டிய பேட்ச் வந்து 11 மணிக்கு எழுதிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு குளிர்படியாக தான் இந்த எக்ஸாம் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, ஒரு திட்டமிட்டபடி எதுவுமே வந்து நடக்கல. ஸோ அதனால வந்து நமக்கு வந்து அப்டேட்டும் கிடைக்கல. ஓகேங்களா, ஸோ வந்து அப்டேட் கிடச்சதுக்கப்புறம் வீடியோ போட முடியல. அந்தளவுக்கு வந்து டிராஃபிக்கு ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம வந்து வீடியோ ஆன் பண்ணாலே வந்து பாம் பாம் சவுண்ட் மட்டும் தான் கேட்குது, ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியல, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற அதுவுமே நமக்கு வந்து தெரியல. இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து குணானா காலேஜில் இல்லை, நான் வந்து ஃப்ரீயாக வந்து கோயம்புத்தூர் வந்துட்டேன். இங்கே வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். சரி, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏடிஜிட்டு தெளிவாக வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ வந்து 3 டாஸ்க் கொடுத்தாங்க. 3 டாஸ்க் செய்ய முடியறது இல்லை, 3 டாஸ்க் கொடுத்தாங்க. அது முதல் டாஸ்க் என்ன அப்படின்னாக்கா, ஸோ வந்து உங்களுக்கு வந்து கிளாத் கொடுத்துருக்காங்க. கிளாத்னா ரொம்ப பெரிய கிளாத் இல்லை, உங்களுக்கு கையோட இருக்க கிளாத் தான் கொடுத்துருக்காங்க. 2 கை இருக்கலாம், அந்த அளவுக்கு கிளாத் கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் வந்து பட்டன் செய்யணும், சாரி பாக்கெட் செய்யணும். அந்த பாக்கெட் கூட வந்து ஒரு பட்டன் வந்து பொருத்தணும். ஓகேங்களா, ஸோ வந்து நம்ம ஷர்ட்டில் வந்து பாக்கெட் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பாக்கெட் செஞ்சு அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் வைக்கணும். கூட வந்து ஒரு கொக்கி வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் அரௌண்ட் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தபடி அவங்களுக்கு வந்து வெத்தலை கொடுத்துருக்காங்க, வெத்தலை ப்ளஸ் நூல்கண்டு. இதை வச்சு நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி தோரணம் கட்டுவீங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து தோரணம் கட்டிச்சிருக்காங்க. ஸோ வந்து எந்த அளவுக்கு தோரணம் வந்து நீட்டாக கட்டுறீங்க, எந்தளவுக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துருக்காங்க. மூணாவது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து மெமரி பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 24 வகையான காய்கறிகள் கொண்ட ஒரு பிக்சர் ஒரு போஸ்ட் வந்து காமிச்சிருக்காங்க. அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் 2 நிமிஷத்துக்கு அதெல்லாம் நல்லா மெமரி பண்ணிட்டு அதை நீங்கள் அழகாக வந்து 24 மணி எழுதி காமிக்கணும். ஸோ இந்த மாதிரி 3 டாஸ்க் இருந்திருக்கு. ஸோ வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணுறீங்களா, ப்ராப்பராக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்காங்க. ஸோ பாக்கெட் வச்சிங்கன்னா தச்ச வரைக்கும் ஒழுங்காக வச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துருக்காங்க. தோரணை வந்து நீங்கள் ஆட்டினாலும் கிளியுதா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ வந்து வீடியோ வந்து தொடர்ந்து தரமில்ல, இவ்வளோ தூரம் வந்து நம்மளால் தரமில்ல, என்ன பண்ணுறது, இந்த காலேஜ் தேர்ந்தது தான் ரொம்ப தப்பு. வேறு மாதிரி வேறு காலேஜ் கூட போயிருக்கலாம். ஸோ வந்து ஓகே, எதுனா சரி உங்களுக்காக தான் எல்லாமே. ஓகேங்களா, ஸோ வந்து நான் வீடியோ போயிட்டு ஈவினிங் ஃப்ரீயாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து நம்ம செய்ய முடியுது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து ஒரு ஃப்ரீயாக வீடியோ போடுறேன். ஓகேங்களா, வேறு ஏதாவது என்ன கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.